ஹைச்செல்லுக்குட்டீஸ் இன்னிலேருந்து நம்ம ஒரு புது தாய் ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த சைனீஸ் ட்ராமாவில் ரொம்ப வியூஸ் கம்மியாக இருக்குது, சாரி என்னோடய எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் அந்த ட்ராமாவை நான் கண்டினியூ பண்ண விரும்பலை, என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் யாரும் வந்து ரிப்ளை பண்ணுங்கள், ஆக்சுவலி வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க, ஏன்னா அந்த ட்ராமாவை என்னால் கண்டினியூ பண்ண முடியாது, மன்னிச்சிடுங்க. அந்த ட்ராமாவுடைய நேம் ஸ்வீட் ஸ்வீட், ஆக்சுவலி டப் சீரீஸ் சேனலில் இருக்குது, வேணுன்றவங்க நீங்கள் போய் அங்கே போயிட்டு பாருங்கள். ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாண்டிச்சேரி குயின் 2.0 சேனலில் ஒரு வில்லேஜ் கேர்ள், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளே பாய் ஹேண்ட்ஸமான வந்துட்டு ஒரு பணக்கார பையனுக்கு இருக்கிற லவ் ஸ்டோரியை பற்றி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்ட் ஒன் இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன், போயிட்டு பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சரி இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஹாரர் கலந்த, ஒரு ஹிஸ்டோரி கலந்த, ஒரு சூப்பரான தாய் ட்ராமா தான் இது. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஷன் டிசைனர், ஹீரோயினுக்கு பணம்லாம் ரொம்ப முக்கியமே இல்லை. எதனால அப்படின்னா இப்போ ஹீரோயினோட ஃபேஷன் டிசைனிங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார லேடி ஒருத்தவங்க எவ்வளோ காசு கொடுத்து வேணாலும் வாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, அனாதாசிரமத்துக்கு நான் என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதனால உங்களுடைய பணம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இதுதான் ஹீரோயினுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விதமான ஒரு நல்ல பழக்கம் நம்ம ஹீரோயின். ஸோ ஹீரோயின் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனலை பார்த்துட்டு இருக்காங்க, ஹீரோயின் மட்டும் கிடையாது, ஹீரோயினோட அம்மா அப்பா பார்த்துட்டு இருக்க நியூஸ் சேனலில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்தியாவுடைய ஒரு பிரின்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுன் பிரின்ஸ் ஒரு தாய் கேர்ளை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை பார்த்துட்டு இருக்க ஹீரோயினும் சரி ஹீரோயினோட அம்மா அப்பாவும் சரி ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. இப்போ அந்த தாய் கேர்ள்னு சொன்னாங்க இல்லையா நியூஸில், அந்த பொண்ணு ஹீரோயினோட அப்பா கால் பண்ணுறா, என்னன்னா அவள் தான் ஹீரோயினோட தங்கச்சி போல இருக்கு. உன்னையும் வந்துட்டு அப்பா நான் இந்த மாதிரி வந்துட்டு என்னோட படிப்பெல்லாம் ஃபாரின்லேருந்து முடிச்சிட்டேன், என்னுடைய லவரை நான் பார்க்கறதுக்காக நான் வந்துட்டு இந்தியாவுக்கு போகிறேன்னு சொல்ல ஹீரோயின் டே என்னடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கடுப்பாக ஹீரோயினோட அம்மா, இந்த பொண்ணு மட்டும் இங்கே இருந்தானா அவளை என்ன பண்ணுவோம் தெரியுமா, படிக்கிறதுக்கு ஃபாரின் அனுப்பினா இவள் லவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு இந்தியன் பையனை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறா, அதுவும் ஏதோ கிரவுன் பிரின்ஸ் ஆமேன்னு சொல்ல ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட நீ சீக்கிரமாக இந்தியா கிளம்பி போமா, உன்னுடைய தங்கச்சி அங்கே நல்லா இருந்தானா ஓகே, நல்லா இல்லைன்னா அவள் இங்கே கூட்டு வந்துருமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளைட்டில் நம்ம இந்தியா நாட்டுக்கு பறந்து வராங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இவங்க சொன்னாங்க இல்லையா, அதான் அந்த கிரவுன் பிரின்ஸ் அவருடைய ஒரு ஊரை பற்றி நம்ம ஹீரோயின் சர்ச் பண்ணிட்டு வராங்க. அப்போ சர்ச் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரிய வருதுன்னா அதுலேருந்து ஒரு ஸ்டோரி ஒன்று தெரிய வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து ஒரு 300-200 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த பிரிட்டிஷ்காரங்களாம் வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஊர் அதை வந்துட்டு அந்த கிரவுன் பிரின்ஸோடைய ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மொத்த நகை சொத்து பணம் இது எல்லாத்தையுமே ராஜா கிட்டே கேட்க ராஜாவும் எடுத்து கொடுத்துட்றாங்க. அங்கே ராஜ மாத்தான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்களுடைய பேர் சரிதா, ஆனால் மொத்த சொத்தையும் எடுத்து கொடுத்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அது ஒரு எப்படி சொல்கிறது கிரீடம் மாதிரியும் தெரியல, அது என்னன்னு தெரியல, அதை மட்டும் இவங்க பாதுகாத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த எம்பலம் யார் கையில் இருக்கோ அவங்க தான் அந்த ஊரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசாளுவாங்க, அதனால அவங்க அதை எடுத்து வச்சுக்க. ஆனால் இதை பிரிட்டிஷ்காரங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ரொம்ப விலை உயர்ந்த கற்கள்லாம் இருந்ததுனால பிரிட்டிஷ்காரங்க அந்த எம்பலத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ராஜாவும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவும் ராஜாவுடைய ஆட்கள் எல்லாருமே பிரிட்டிஷ்காரங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கடைசியாக வந்துட்டு ராஜா தான் ஜெயிக்கிறாரு. பிரிட்டிஷ்காரனை தோக்கடிச்சிட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தளபதி துணை தளபதி பிரிட்டிஷுடைய துணை தளபதி அவனை சாகடிச்சிட்டு அந்த எம்பலத்தை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த கிரவுன் பிரின்ஸ் ஒரு காட்டுக்குள்ளே ஓடுறாரு. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா அவர் அப்பையிலேருந்தே காணும், ப்ளஸ் அந்த எம்பலத்தையும் காணும். அந்த ராஜமாதா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா பிரிட்டிஷ்காரங்க மறுபடியும் வந்துட்டு அந்த ராஜமாதாவுடைய ஃபேமிலி கிட்டே வந்துட்டு அந்த ஊரை வந்துட்டு ஒப்படைச்சிடுறாங்க. ஸோ அந்த இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே இன்டர்நெட்ல படிச்சுக்கிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு இப்போ அந்த அரச குடும்பம் இருக்கு தெரியுமா, அந்த அரச குடும்பத்துடைய கிரவுன் பிரின்ஸை தான் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி லவ் பண்ணிட்டு இருக்கா. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ இந்த அரச குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பிஸ்னஸ் மேனும் என்டர்ஃபிரை ஆயிடுறான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பல ரூல்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான எப்படி சொல்றது ஒரு விதமான சொத்துக்கள் இதெல்லாம் போனதுனால அரச குடும்பத்துடைய விஷயம் எல்லாத்துலேயுமே இந்த பிஸ்னஸ் மேன் வந்து தலையிடுவான். ப்ளஸ் இந்த பிஸ்னஸ் மேனுக்கு அந்த ராஜாவுடைய வந்துட்டு பதவியை வந்துட்டு ஏற்கனவுன்னு ஆசை. இதனால இவன் வந்துட்டு அரச குடும்பத்தில் என்னெல்லாம் விஷயம் நடக்குதோ அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இவன் தெரிஞ்சு வச்சுப்பான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவு வந்து ஹீரோயின் அந்த கனவுல இந்தியன் ட்ரெஸ் வந்துட்டு பண்ணி இது போட்டிருக்காங்க. இந்தியன் ட்ரெஸ்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சாரீ எல்லாம் வந்துட்டு உடுத்திட்டு ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நிறைய பூக்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. ஹீரோயினுக்கு முன்னாடி ஒரு 2-3 பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா அழகாக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கா. ஹீரோயினும் அதை மெய்மறந்து பார்த்துட்டு இருக்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கம் கலையக்கம் தெரியுது. என்னென்னா ஏர் ஹோஸ்டர் வந்துட்டு ஹீரோயினை எழுப்பி வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வெல்கம் பண்ண ஹீரோயின் அந்த பூவை வாங்கி பார்க்குறாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, இது வந்துட்டு நம்ம கனவுல பார்த்த பூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஞாபகம் வர அப்படியே ஹீரோயினோட இன்ட்ரொடக்ஷன் முடியுதா. இப்போ நம்ம ஹீரோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரச குடும்பத்தோட
இருக்கக்கூடிய கிரவுன் பிரின்ஸ், முதல் கிரவுன் பிரின்ஸ். இப்போ ஹீரோ வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு டாக்டரும் கூட. ஸோ ஹீரோவுடைய ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒருத்தவனை காமிக்கிறாங்க. இவன் தான் அரச குடும்பத்துடைய டிரைவர். இன்னைக்கு இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பிக்கப் பண்ணுறதுக்காக போனோம், ஆனால் இவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ இங்கேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, நான் போயிட்டு அவங்கள கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினை கூப்பிட்றதுக்காக போகிறான். இங்கே நம்ம ஹீரோயின் இந்தியா நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் இல்லையா, இந்தியாவிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து வரவங்க எல்லாருமே என்னோட டாக்ஸியில் இருங்க, என்னோட டாக்ஸியில் இருங்கன்னு சொல்லிட்டு டாக்ஸிக்காரங்களாம் ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் கடுப்பில் என்ன இன்னும் இந்த டிரைவர் வரலன்னு சொல்லிட்டு கடுப்பில் டிரைவருக்கு கால் பண்ண, ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ வந்து ஹீரோயினை மேடம் மேடம்னு சொல்லி கூப்பிட, ஹீரோயினும் பார்த்துட்டு சம கடுப்பாகி, ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுன் பிரின்ஸ்ன்றது கூட தெரியாமல் ஹீரோயின் பெட்டியெல்லாம் எடுத்து வை காருக்குள்ளன்னு சொல்லிட்டு ஹீரோவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஊர் இது, என்ன ஜனங்க இதுச்சா, இவ்வளோ வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது ஜனங்கள்லாம், ஆனால் எல்லாருமே இப்படி அடித்து மாஞ்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வந்துட்டு ஒரு 2022 இந்த காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜாவுடைய அரசாங்கம் அது இதுன்னு சொல்லிட்டு எதோ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ராஜாங்களுக்குலாம் வந்துட்டு மனசாட்சியே கிடையாதா, இப்போல்லாம் எவ்வளோ மாடர்ன் சிட்டி மாடர்னாக வேர்ல்டாக மாறிடுச்சு, ஆனால் இந்த இடம் மட்டும் என்ன அப்படி இருக்குன்னு சொல்ல ஹீரோ உடனே கடுப்பாகிறா. மேடம் இங்கே பாருங்க, இன்டர்நெட்டில் மட்டும் படிச்சுட்டு நீங்கள் வந்துட்டே வந்துட்டு ராஜாவுடைய அரண்மனையை பற்றியும் ராஜாக்களை பற்றியும் தப்பாலாம் பேசாதீங்க, எங்களுடைய இளவரசர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனுக்கு அவனே சொல்லிட்டு இருக்க. ஒரு டிரைவர் என்னே நீ திமுறா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பாகி வாயை மூடிக்கிறாங்க. ஏன்னா தெரியாத இடம் இல்லையா, வாயை கொடுத்து புண்ணாக்கிக்க வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அமைதியாகிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு யாருன்னு தெரியாமல் ஹீரோ கிட்ட எடுத்தோடனே வரண்டும் எழுத்துறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் செம்ம கடுப்பில் அரண்மனைக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போகிறான். இப்போ ஹீரோயினை வெல்கம் பண்ணுறதுக்காக ஹீரோயினோட தங்கச்சியும் ப்ளஸ் அரண்மனையோடைய ஒரு முக்கியமான வேலைக்காரி ஒருத்தவங்க, ஸோ அவங்க தான் வந்துட்டு ஹெட்டு, அவங்க எல்லாருமே நின்றுட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் வந்தவுடனே எல்லாருமே ஹீரோயினுக்கு வணக்க போடுறாங்க. ஹீரோயின் எனக்கே இதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல, அடம்மா உனக்கு கிடையாதுமா, இளவரசர் கிரவுன் பிரின்ஸுக்குன்னு சொன்னோடனே அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் என்ன கிரவுன் பிரின்ஸா அச்சுச்சோ தெரியாம இவங்கிட்ட வரடி எழுத்துட்டமேனு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க தங்கச்சிக்கிட்டே ஏய் சாரி எப்படி கேட்கணும்னு சொல்ல, சாரியா கீழே குனிஞ்சு வந்துட்டு கேட்கணும்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோயினோட தங்கச்சியும் ஹீரோ கிட்ட சாரி சொல்றாங்க. ஹீரோவும் பரவாயில்ல பரவாயில்ல உங்களுடைய தங்கச்சியை வந்துட்டு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறான். ஆக்சுவலி ஹீரோவுடைய தம்பியை தான் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஸோ இப்போ ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அரண்மனையை சுற்றி பார்க்குறாங்க. அரண்மனையில் ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருக்காங்க. என்னடி இது வேலை செய்யறதுக்கே இத்தனை பேரான்னு கேட்க, உடனே வந்துட்டு அந்த மெயினான ஒரு ஹெட் இருக்காங்க தெரியுமா, அந்த லேடியை நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோயின் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண, ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அரண்மனையெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இதுதான் அந்த ஹெட்டுடைய பொண்ணு போல இருக்கு. அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோயின் இப்போ அரண்மனைக்குள்ளே வர. ஸோ ஆக்சுவலி அரண்மனையில் இருக்க ஒரு கால்வாசி தான் அது. ஹீரோயின் பார்த்துட்டு வா எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது இந்த வீடுன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்க. ஒரு ஓரத்தில் ஒருத்தவங்கள தெரிய காமிக்கிறாங்க, இது யாருன்னு தெரியுதா, ஆக்சுவலி ராஜமாதா இருக்காங்க தெரியுமா, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த ராஜமாதாவுடைய ஆவி தான் அது அப்படின்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்கள பார்த்துட்டு யாரோ வேலை செய்கிறவங்க பல இருக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நம்ம ஹீரோயின் மாட்டுக்கும். ஸோ அவங்களுக்கு கொடுத்த ரூம்குள்ளே போகிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு கிடைச்ச ரூம் எது தெரியுமா, ராஜமாதாவுடைய ரூமு தான். நம்ம ஹீரோயினுக்கு அந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா அப்படியே ரூமுக்கு பின்னாடியே வந்துட்டு கார்டன்லாம் இருக்குது. அந்த இடமே வந்துட்டு மலைகள் மலை சூழ்ந்த இடம் மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே கட் பண்ணி வந்துட்டு ராணியை காமிக்கிறாங்க. ராணி யாருன்னா ஹீரோவுடைய ஸ்டெப் மதர் தான். ராணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராஜாவுக்கு 2 மனைவிகள். ஸோ அதில் முதல் மனைவி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்துட்டு ஒரு ஃபாரின் கேர்ள், அவங்களுக்கு பிறந்தவங்க தான் நம்ம ஹீரோ. ஸோ இந்த ராணிக்கு பிறந்தவங்க தான் ஹீரோவுடைய தம்பி. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ப்ளஸ் வந்துட்டு அந்த பிஸ்னஸ் மேன் இருக்கா தெரியுமா, அவருடைய பொண்ணை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ தன்னுடைய பையனுக்கு அதாவது 2வது கிரவுன் பிரின்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ராணிக்கு ஆசை. இங்கே வந்துட்டு அந்த பொண்ணை தான் காமிக்கிறாங்க. இவளுடைய பேர் சரிதா. சரிதா வந்துட்டு அந்த பிஸ்னஸ் மேன் அதாவது அவளுடைய அப்பா கிட்ட எப்படி வந்துட்டு ராணி வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க, நான் தான் இந்த நாட்டுடைய ராணி ஆகணும், இதுதான் என்னுடைய ஆசை லட்சியம்னு சொல்லிட்டு அவளுடைய அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவங்களோட தங்கச்சி கிட்ட என்னடி இந்த மாதிரி இந்தியன் பிரின்ஸ் ஏதோ கல்யாணம் பண்ண போற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் அது அறிவு இருக்கா இல்லையா, அப்பா அம்மா கிட்ட நீ பெர்மிஷன் கேட்கணுமா இல்லையா, நீ மட்டும் டைரக்டா இங்க வந்துட்டேன், சரி உன் கூட கொஞ்ச நாள் நான் இருப்பேன், ஸோ அதனால நான் பார்ப்பேன், எனக்கு பிடிக்கலன்னா அவனை கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்ல ஹீரோயினோட தங்கச்சி நான் அவரை உண்மையாவே லவ் பண்ணடின்னு சொல்ல ஹீரோயின் கடுப்பாயிட்டு அட்லீஸ்ட் என்கிட்டயாவது நீ சொல்லியிருக்கணும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு ரைட்டு தூங்கிட்டு போறாங்க. புது இடம்ன்றதுனால ஹீரோயினுக்கு சரியா தூக்கமும் வரல, பிளஸ் கதவு ஜன்னல்லாம் திறந்துருக்க. ஸோ இப்போ அந்த ஜன்னலை போயிட்டு நம்ம ஹீரோயின் மூடலான்னு போகல. பின்னாடி கார்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் காலில் பார்த்தாங்க தெரியுமா, ஸோ அந்த ராஜமாதாவுடைய ஆவி, அந்த ஆவியை நம்ம ஹீரோயின் மறுபடியும் பார்க்குறாங்க. என்னடா இது நட்டநடு ராத்திரியில் இந்த லேடி எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அந்த லேடியவே பார்த்துட்டு இருக்காங்க, அதான் ராஜமாதாவுடைய ஆவியவே பார்த்துட்டு இருக்க. திடீர்னு ராஜமாதாவுடைய ஆவி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு கார்டனுக்குள்ளே போகுது ரொம்பவும். ஹீரோயின் அவங்களையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவேன். இப்போ அந்த ராஜமாதாவுடைய கையில் ஒரு பிரேஸ்லெட் இருக்கு, அதுலேருந்து ஒரு கல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தரையில் விழுது. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, மேடம் உங்களுடைய கல் ஒன்று கீழே விழுந்துருச்சு மேடம் மேடம்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ராஜமாதா பின்னாடியே போனால், திடீர்னு ராஜமாதா நம்ம ஹீரோயினை திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு
மேடம் மேடம்னு சொல்லி கத்திக்கிட்டே போவேன். கொஞ்ச நேரத்துல ராஜமாதாவை காணும். உடனே நம்ம ஹீரோயின் அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. அது ஹீரோயினுக்கு வந்த கனவு போல இருக்கு. சே கனவா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க ஹீரோயின் கையில உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்து பயந்துடுறாங்க. இருந்தாலும் சரி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எந்திரிச்சு போய் அதை கழுவி பாக்குறாங்க. கழுவி பார்த்தா ஹீரோயினுக்கு சம பெரிய ஷாக் என்னன்னா, சோ அந்த கனவுல பார்த்தாங்க தெரியுமா, அந்த பிரேஸ்லெட்டுடைய ஒரு கல்லு அதுதான் நம்ம ஹீரோயின் கையில இருக்கு. ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, இது அப்புறம் என் கையில வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த கல்லை வந்துட்டு தாங்கிட்டே வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு இது எப்படி என் கையில வந்திருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா யோசிச்சு பார்த்துட்டு இருக்க, ஹீரோயினோட தங்கச்சியை பாக்கிறதுக்காக ரெண்டாவது கிரவுன் பிரின்ஸ் அதாவது ஹீரோடைய தம்பி வரா. சோ தம்பி வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு இது அரச குடும்பம் இல்லையா, சோ அதனால நான் உங்களை பாக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருக்கலாம், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க. சோ இதுக்கப்புறமா நான் வந்துட்டு எப்படியாவது உங்களை பார்க்க அடிக்கடி வரேன். நீங்க இந்த இடத்துக்கு வந்து 3-4 நாளைக்கு மேல ஆகுது, சோ இப்பதான் நான் உங்களை வந்து பாத்திருக்கேன், இதுக்காக என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல ஹீரோயினோட தங்கச்சியும் பரவாயில்லன்னு சொல்றாங்க. உண்மையாவே ஹீரோடைய தம்பி ரொம்ப சின்சியரா தான் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை லவ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி பேசிட்டு இருக்காக்குள்ள ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு நல்லா ரெடி எல்லாம் ஆயிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து அப்படியே அந்த ஹெட்டுக்கு இருக்காங்களே ஹெட் வேலைக்காரங்க, அவங்க கிட்ட வந்துட்டு என்னோட தங்கச்சி எங்கன்னு கேட்க, இந்த மாதிரி ரெண்டாவது கிரவுன் பிரின்ஸ் வந்திருக்காங்க, அவங்களதான் பார்க்க போயிருக்காங்கன்னு உடனே ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்க கூடவே அந்த கல்லையும் எடுத்துட்டு போக பகல் நேரத்திலேயே ராஜமாதாவுடைய ஆவியை காமிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்க தங்கச்சி கிட்ட வந்துட்டு போறாங்க. சோ ஹீரோயின் வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்ல உடனே ஐயோ சாரி இளவரசே என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்ல, பரவாயில்ல வந்துட்டு ஒண்ணு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய தம்பி சொல்ல, ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில இருக்கு தெரியுமா அந்த பிரேஸ்லெட்டுடைய அந்த ஒயிட் கலர் ஸ்டோன், அதை வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ, அதை செகண்ட் ஹீரோன்னு கூட வச்சுக்கலாம். சோ ஹீரோடைய தம்பி கிட்ட வந்துட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, இந்த கல்லி என் கையில இருந்ததுன்னு சொல்லி கொடுக்க, அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் கிரவுன் பிரின்ஸ்க்கு செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா வந்துட்டு இந்த பிரேஸ்லெட்டுடைய கல்லு தொலைஞ்சு போய் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேல இருந்திருக்கும் போல இருக்கு. இவன் இந்த செம்மையா ஷாக் ஆகி உண்மையா சொல்றீங்க என்ன சொல்றீங்க நீங்க, இல்ல நான் கனவுல பார்த்தேன், ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா என் கையில இருந்தது, யாரோ ஒருத்தவங்க லேடியை நான் பார்த்தேன், அவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நான் போனேன், இது வந்துட்டு கிடைச்சது என் கனவுல, ஆனா என்னுடைய நிஜத்துல என் கையில இருந்ததுன்னு சொல்ல அடிச்சு பிடிச்சி நம்ம செகண்ட் ஹீரோ அதாவது ஹீரோடைய தம்பி என்ன பண்ணா, ஹீரோ கிட்ட கூட்டிட்டு போயிட்டு மொத்த விஷயத்தையும் நடந்தது சொல்ல, ஹீரோவால இதை நம்பவே முடியல. ஏன்னா அந்த வந்துட்டு அந்த கல்லு தொலைஞ்சு போய் 200 வருஷத்துக்கு மேல இருக்கும். அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீ உண்மையைதான் சொல்றியான்னு கேட்க, ஹீரோயினும் ஆமா இளவரசே நான் உண்மையைதான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், ஆனா இது எப்படி என் கையில வந்துச்சுன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, உடனே ஹீரோ என்ன பண்ணா, சரி நீ கனவுல ஏதோ பிரேஸ்லெட் பார்த்தேன்னு சொன்னல, எங்க அந்த பிரேஸ்லெட்டுடைய படத்தை வரைஞ்சு காமின்னு சொல்ல, ஹீரோயினும் என்ன பண்ணாங்க அந்த பிரேஸ்லெட்டை கரெக்டா படத்துல வரைஞ்சு காமிச்சிடுறாங்க. அவங்களதான் ஹீரோக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகுது. என்னன்னா ராஜமாதாவுடைய கையில இருந்தது தெரியுமா, அதே பிரேஸ்லெட்டை தான் ஹீரோயின் இப்ப படமாவும் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த பிரேஸ்லெட் ஆனா ஹீரோ கையில தான் இருந்திருக்கும். சோ இப்ப அந்த ஹீரோ என்ன பண்ணா, அந்த பிரேஸ்லெட்ல அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்கு தெரியுமா, அதை எடுத்து நம்ம ஹீரோ அதுல ஃபிட் பண்ற, சரியா ஃபிட் ஆயிடுது. ஹீரோக்கு செம்மையா ஷாக்கிங் ஆகுது. இன்னுமே 200 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன கல் இப்ப எப்படி கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவும் நம்ம ஹீரோ மறந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே செம்ம குழப்பத்துல ஆயிடுறான். என்ன பண்றதுன்னு ஹீரோக்கு தெரியல. இப்ப ஹீரோ அவனுடைய தம்பியை மட்டும் கூட்டிட்டு தனியா போவ, ஹீரோயின் என்னடி இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கிட்ட கேட்க, தெரியலப்பா எனக்கும் சொல்லிட்டு அவங்க தங்கச்சியும் சொல்ல. இப்ப ஹீரோ என்ன பண்ணா, ஒரு பிளாஷ்பேக்க யோசிச்சு பாக்குறான். ஹீரோடைய அப்பா அதாவது வந்துட்டு ராஜா என்ன பண்ணிருக்காரு, ஒரு நாள் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லி, ஒரு நாள் உன்னுடைய அம்மா வந்துட்டு ஒரு கனவு கண்டாங்கப்பா, அதாவது வந்துட்டு தூரத்து தேசத்துல இருந்து ஒரு பொண்ணு வருவா, அந்த பொண்ணு தான் நம்ம நாட்டுடைய எல்லா கஷ்டத்தையும் வந்துட்டு போக்குவா, பிளஸ் வந்துட்டு அந்த எம்பலம் காணாம போச்சு இல்லையா 300 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த எம்பலத்தை கூட அந்த பொண்ணு மூலமா தான் நம்ம கண்டுபிடிப்போம், பிளஸ் நம்ம நாட்டுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே அந்த பொண்ணு தான் வந்துட்டு சரி பண்ணுவான்னு சொல்லிட்டு உங்க அம்மா ஒரு கனவு கண்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல, இதெல்லாம் நம்ம ஹீரோ பிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோயினை இப்ப கரண்ட்ல பாத்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இதுதான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்க, ஹீரோ என்ன பண்ணா அந்த கல்லை எடுத்துட்டு போயிட்டு அவனுடைய அங்கிள் கிட்ட கொடுக்கறான். சோ அந்த அங்கிளும் என்ன பண்றாங்க, அந்த கல் வந்துட்டு உண்மையானதா பொய்யானதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா அது 200 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த கல்லு தான் சொல்லிட்டு அங்கிள் கண்டுபிடிச்சு சொல்ல, இந்த கல்லே இப்ப கிடைச்சிருச்சு, அதுவும் ராஜமாதா கையில இருந்த அந்த கல்லே கிடைச்சிருச்சு, அந்த பிரேஸ்லெட் இருந்த கல்லுன்னா கண்டிப்பா நம்ம நாட்டுடைய எல்லா பிரச்சனையும் வந்துட்டு தீரப்போகுது, பிளஸ் வந்துட்டு அந்த பொண்ணு தான் நம்மளுடைய பொக்கிஷன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் என்ன பண்றாரு ஹீரோ கிட்ட சொல்ல. ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே ஒரு மாதிரியா இருக்கு. இப்ப ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த அங்கிளை பார்க்க போனான் தெரியுமா, அந்த விஷயத்த அந்த பிசினஸ் மேன் தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா அந்த பிசினஸ் மேன் எப்பயுமே நம்ம ஹீரோடைய குடும்பத்து மேல ஒரு கண்ணாதான் இருப்பான். ஏன்னா வந்துட்டு அந்த ஹீரோடைய குடும்பத்துக்கு அந்த எம்பலம் கிடைச்சிட கூடாது, ஹீரோடைய வீட்டுல இருக்கவங்க யாருமே ராஜா ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பிசினஸ் மேன் எப்பயுமே ஹீரோ மேல ஒரு கண்ணா இருக்க, இவன் எதுக்கு அந்த அங்கிள் திடீர்னு பார்க்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ் மேன் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் ஹீரோயினோட தங்கச்சியும் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நாளைக்கு ராணி வந்துட்டு உங்களை பார்க்க வராங்க, அதனால நீங்க ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டுக்கணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு இந்த சாரீல இருந்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதா தான் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு அந்த ட்ரெஸ் அது சாரி எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, இது என்னுடைய தங்கச்சிக்கு இது எனக்குன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ரெட் கலரா இருக்கு அழகான ஒரு ட்ரெஸ்ஸை வந்துட்டு எடுத்துக்கிறாங்க, ஒரு சாரியை. பொண்ணுங்களுக்கு சாரி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு என்னப்பா இருக்கு,
எதுவும் இல்லை, நம்ம தாய் கேர்ள்ஸுக்கும் பிடிக்காதான், என்ன அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போலாம் ஃபாரினர்ஸ் கூட சாரீ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம ஊர் பொண்ணுங்க தான் அந்தளவுக்கு கட்டுறது கிடையாது. சீரியஸா உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ல எந்த இது பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. உண்மையாகவே வந்துட்டு எனக்கு சொல்ல போனால் எனக்கு வந்துட்டு சாரீ ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஒயிட் கலர் சாரீனா நான் உயிரே விட்டுருவேன். அந்த மாதிரி எனக்கும் பிடிக்கும், உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம ட்ராமாக்குள்ள போகலாம். ஹீரோயின் அவங்க தங்கச்சி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, என்னடி நாளைக்கு ஏதோ ராணி பார்க்க வராங்களாமே அப்படியான்னு சொல்ல, ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினோட தங்கச்சியும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே ஓகே, ராணியை பார்க்கலாம், இங்கே இருக்கவங்க உன்னை ஏற்றுக்கிட்டா சரி, ஏற்றுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் அவனை வந்துட்டு ஊருக்கே கூட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ராணியை காமிக்கிறாங்க. ராணி அவருடைய ஹஸ்பண்ட் ராஜா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு அந்த தாய்கள் வந்துட்டு மருமகளாக வரதே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அந்த பிஸ்னஸ் மேன் இருக்கார் இல்லையா, அவருடைய பொண்ணு வந்துட்டு அவருடைய பொண்ணை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, ஆனால் ராஜா என்ன சொல்றாரு, அதெல்லாம் பசங்களுடைய வந்துட்டு விருப்பம், நம்ம எதுலையும் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு ராஜா அங்கே வந்து கிளம்பிட, ஹீரோயின் நைட் டைமில் என்ன பண்ணாங்க, அவங்க ஃபோனுக்கு சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடு ஹாலுக்கு வராங்க. ஹாலுக்கு வந்து ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு லேடி, அதாவது நம்ம அந்த ராஜமாதாவை பார்த்தாங்க தெரியுமா, அந்த இடத்தையே ஹீரோயின் கொஞ்சம் நேரம் உத்து உத்து பார்க்குறாங்க. இப்போ ஹீரோயினை நோக்கி யாரோ வர மாதிரி இருக்கு, ஹீரோயின் பயந்து போய் இப்படியும் அப்படியும் திரும்பிட்டு இருக்க, அந்த நேரத்தில் மறுபடியும் ராஜமாதாவுடைய அந்த ஒரு உருவம் தெரியுது. ஹீரோயின் மறுபடியும் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேயின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோயின் பாருங்களா எவ்வளோ தைரியமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனால் ராஜமாதாவுடைய ஆவி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோவுடைய ரூம்குள்ளே என்ட்ரி ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு அது ஹீரோடைய ரூம்னு தெரியாது போல இருக்கு. ஹீரோயினும் என்ன பண்ணாங்க, ஆவியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு ஹீரோடைய ரூமுக்கு வந்து திறக்கலான்னு போக்குல ஹீரோ கரெக்டாக வந்துனா என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை வரிசை இந்த மாதிரி நான் கனவுல ஒருத்தவங்கள பார்த்தேன்னு சொன்னால அவங்க வந்துட்டு உங்களை இந்த இந்த ரூமுக்கு தான் வந்தாங்க நான் பார்த்தேன்னு சொல்ல, ஹீரோ அது மட்டும் சான்ஸே கிடையாது இங்கே யாருமே வரல உண்மையாவேன்னு சொல்ல, ஹீரோயின் இல்லை நான் இப்போ தான் நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சரி ஓகே வாங்க சிசிடிவி கேமரா மூலமா யாராவது வந்திருக்காங்களா இல்லையான்றத நம்ம செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே போவேன். ஹீரோயினும் சிசிடிவி கேமராவை பார்க்குறாங்க, யாருமே வரல, அந்த சிசிடிவி கேமராவில் ஹீரோயின் மட்டும்தான் உள்ளே வர மாதிரி தெரியுது. ஹீரோயின் பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகுறாங்க, இல்லை நான் உண்மையாகவே பார்த்தேன், இந்த மாதிரி வந்துட்டு என் கனவுல வந்தவங்க உங்களுடைய ரூமுக்கு தான் போயிருக்காங்க, இது என்னது இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நான் மட்டும் தான் இந்த ரூமுக்கு வர மாதிரி தெரியுது, எடிட்டிங் ஏதாவது பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்க, இளவரசரேன்னு கேட்க, நம்ம ஹீரோ என்னை இளவரசைன்னெலாம் கூப்பிடாத, உனக்கு தான் வந்துட்டு இந்த ராஜாக்கள் எல்லாம் பிடிக்காது இல்லையா, என்ன பேசாமல் பேர் சொல்லியே கூப்பிடு, என்னுடைய பேர் வந்துட்டு கிரீஜ்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினும் பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் இளவரசைன்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோயினை ட்ராப் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஆக்சுவலி பக்கத்து பக்கத்தில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரண்மனை இருக்குது, இருந்தாலும் நம்ம ஹீரோ ஹீரோயினை வந்துட்டு கூட்டிகிட்டு போவேன். இதை வந்துட்டு நளினின்ற ஒரு பொண்ணு பார்த்துறா, ஆக்சுவலி இவளை யார் வேலைக்கு வச்சுருப்பாங்கன்னா ராணி தான் வேலைக்கு வச்சுருப்பாங்க, ஏன்னா அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் மேலேயும் ஒரு கண்ணாயிரு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வச்சுருப்பாங்க. இவ உடனே இந்த விஷயத்தை ராணி கிட்ட சொல்ல, வேலைக்காரி இல்லையா அந்த நளினின்ற பொண்ணு, இப்போ அந்த விஷயம் வந்துட்டு அரண்மனை ஃபுல்லாக பரவிடுது. ஹீரோயினோட தங்கச்சி வந்து ஹீரோயின் கிட்ட, என்னடி ஏதோ நீ வந்துட்டு கிரவுன் பிரின்ஸை பார்த்தியாமே நைட்டில், அதுவும் எதுக்கடி பார்த்த, தேவையில்லாமல் உன்னை பற்றி பொருளியெல்லாம் போகிற இது சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து ஊருக்கு போகணும்னு சொல்ல, ஹீரோயின் இல்லை நான் போகமாட்டேன்னு சொல்ல, இந்த விஷயம் நம்ம ஹீரோடைய காதுக்கும் வந்து ஹீரோ அவனுடைய தம்பி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை இந்த மாதிரி வந்துட்டு கனவுல ஹீரோயின் மறுபடியும் அந்த லேடி அதாவது ராஜமாதாவை பார்த்தேன்னு சொல்லிட்டு சொன்னான், அதனால தான் இவன் வந்து இங்கே செக் பண்ணிட்டு இருந்தா, இதை மற்றவங்களாம் பார்த்து தப்பாக நினச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட தம்பி கிட்ட சொல்ல, ராஜமாதாவுடைய ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ இன்னொரு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். இதே மாதிரி நம்ம ஹீரோக்கும் ஒரு தடவை ராஜமாதா வந்துட்டு கண்ணுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. ராஜமாதா என்ன சொல்கிறாங்கன்னா, தூரத்து நாட்டிலேருந்து ஒரு பொண்ணு வருவான், அவள் தான் வந்துட்டு உன்னுடைய இளவரசி, நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இரு, இதுதான் இந்த ராஜமாதாவுடைய ஆசைன்னு சொல்லிட்டு ராஜமாதா வந்துட்டு ஹீரோக்குடைய கனவுலையும் வந்து சொல்லியிருப்பாங்க. கனவுல கிடையாது, ஹீரோடைய நேரிலே வந்துட்டு அந்த ஆவி மூலயமா வந்து சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கில் யோசிச்சுட்டு இருக்கேன். ராணியை பார்க்க போகிறதுக்காக ஹீரோயினும் அதுக்கப்புறமா ஹீரோயினோட தங்கச்சியும் வந்துட்டு அழகாக வந்துட்டு புடவெல்லாம் கட்டி ரெடி ஆகிட்டு இருக்கா. ஹீரோ தான் கூட்டு போக போகிறாம்பல இருக்கு. ஸோ ஹீரோ என்ன பண்ணால், ஹீரோயினை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, நம்ம ஹீரோயின் அழகாக வந்துட்டு சாரி கட்டிட்டு வருவாங்களாம். அவளை தான் நம்ம ஹீரோ பார்த்தவொடனே ஃப்ளாட் ஆயிடுறான் நம்ம ஹீரோயினை. ஹீரோயினுமே உண்மையாகவே செம்ம அழகாக இருக்காங்கல்ல, சாரியில் உண்மையாகவே ரெட் கலர் ட்ரெஸ்ஸில், ரெட் இல்லை அது பிங்காக என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக இருக்காங்க. இப்போ உடனே நம்ம ஹீரோயின் சரி போகலாமான்னு கேட்க, ஹீரோவும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் ஹீரோயினோட தங்கச்சியும் கூட்டிட்டு போவேன். இப்போ ஹீரோ ஹீரோயினை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த மாதிரி அரண்மனையில் உங்களை பற்றி என்னை பற்றியும் தப்பாக பேசுகிறாங்களே, தயவு செஞ்சு அதுக்காக மன்னிச்சிடுங்க. ஹீரோயின் ஆனால் ஹீரோ மேலே கடுப்பில் இருக்காங்க. நான் தான் வேணான்னு சொன்னேன், நீ கொண்டு போய் என்னை ட்ராப் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ பொருளி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ மேலே கடுப்பாவேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஹாரர் கலந்து ஒரு காமெடி ப்ளஸ் ஹிஸ்டோரிக்கல்னு வச்சுக்கலாம். நிறைய பேர் ஹிஸ்டோரிக்கல் ட்ராமா பார்க்காததுனால தான் தாயில் இப்படிப்பட்ட ஒரு ட்ராமா ஒன்று கிடச்சிதுன்னு நான் அப்லோட் பண்ணேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இதுக்கு வந்துட்டு எபிசோட் போக போக ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப மிஸ்டீரியஸ் கலந்த ஒரு ட்ராமாவாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்க பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.